நாமக்கல் நகராட்சிக்கு உட்பட்ட பெரியப்பட்டியை சேர்ந்தவர் பரமானந்தம் வயது அறுபது இவர் ஒரு லாரி டிரைவர் இவருடைய மனைவிதான் மயிலாத்தா வயது நாற்பத்தி ஐந்து நேற்று அதிகாலை பரமானந்தம் மனைவியான மயிலாத்தாவை உருட்டுக்கட்டையால் தலை முகம் கை கால் உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக தாக்கி கொலை செய்துள்ளார் இந்த கொலை சம்பவம் குறித்து தகவலை அறிந்ததும் நாமக்கல் போலீசார் பரமானந்தத்தை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் அவர் தனது மனைவி மயிலாத்தாவை கொன்றது பற்றி பரபரப்பான வாக்குமூலம் அளித்துள்ளார் எனது முதல் மனைவி இறந்துவிட்டார் இதையடுத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு மயிலாதாவை திருமணம் செய்து கொண்டேன் எங்களுக்கு காயத்ரி வயது இருபத்தி ரெண்டு என்ற மகளும் உள்ளார் மகள் காயத்ரி ஏ வாலவந்தியைச் சேர்ந்த கௌதமன் என்பவரை திருமணம் செய்து அங்கு குடியிருந்து வருகிறார் இதனால் நானும் எனது மனைவியும் வீட்டில் வசித்து வந்தோம் தற்போது கண் பார்வை பிரச்சனையால் என்னால் வேலைக்கு செல்ல முடியவில்லை நான் ஏற்கனவே லாரி ஓட்டும் வேலைக்கு சென்றபோது அதில் கிடைத்த சம்பள பணத்தை மயிலாதாவிடம் கொடுத்து வைத்திருந்தேன் இந்நிலையில் நான் கண் ஆபரேஷன் செய்வதற்காக இந்த பணத்தை எடுத்து தருமாறு கேட்டேன் ஆனால் அவர் பணத்தை தர மறுப்பினார் இதனால் ஆத்திரத்தில் பணம் எங்கே என்று கேட்டு அவரை அடித்து உதைத்தேன் என்னிடம் எதுவுமே சொல்லாமல் கடந்த சில சில நாட்களுக்கு முன்பு வீட்டை பூட்டிவிட்டு மயிலாதா வெளியே சென்று விட்டார் பின்னர் எட்டாம் தேதிதான் அவர் மீண்டும் வீட்டுக்கே வந்தார் அப்போது அவரிடம் நான் கடந்த ஐந்து நாட்களாக எங்கே போனா என்று கேட்டேன் இதில் எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றவே அவரை நான் தாக்கினேன் மயிலாத்தா ஐந்து நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அவரது நடத்தையில் சந்தேகமடைந்த நான் தொடர்ந்து அவரை கண்காணித்தும் வந்தேன் அவர் செல்போனில் அடிக்கடி யாரிடமோ பேசிக்கொண்டே இருந்தார் யாரிடம் பேசுகிறார் என நான் கேட்டபோது உறவினர்கள்தான் பேசுகிறார்கள் என்று தெரிவிப்பார் சம்பவத்தன்று அந்த செல்போனை கூட என கேட்டபோது செல்போன் காணவில்லை என தெரிவித்தார் இதனால் எனக்கு கடும் கோபம் ஏற்பட்டது கண் ஆபரேஷனுக்கு கொடுத்த பணத்தை திருப்பி தராதாலும் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தாலும் அவரை உருட்டுக்கட்டையால் இரவு முழுவதும் அடித்து உதைத்தேன் இதில் அவர் மயங்கே விழுந்தார் செல்போனை மயிலாத்தா கொடுத்திருந்தால் எனக்கு இந்த கோபம் வந்திருக்காது தனது மகளான காயத்ரிக்கு செல்போனில் இது பற்றிய தகவலை தெரிவித்தேன் அம்மாவை விட்டேன் மயங்கி கிடைக்கிறார் வந்து அழைத்து செல் என்று கூறினேன் உடனடியாக காயத்ரியும் பெரியப்பட்டிக்கு வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த தாயான மயிலாத்தாவை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் நாமக்கல் தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் ஆனால் வழியிலேயே மயிலாத்தா பரிதாபமாக இறந்தார் இதனால் நான் போலீசிலும் சிக்கிக் கொண்டேன் இவ்வாறு பரமானந்தம் வாக்குமூலத்தில் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து பரமானந்தத்தை கைது செய்து நாமக்கல் கோட்டில் ஆஜர்படுத்தி நீதிபதி அவரை சேலம் மத்திய செயலில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார் அதன்படி போலீசாரும் பரமானந்தத்தை அழைத்து வந்து சேலம் மத்திய செயலிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது பல பல வீடியோக்கள் பார்க்கணும்னுச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க நன்றி